ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நீங்கள் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த காரை பறக்க விடுற ரீல்ஸை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல கிராஃப்ட்லாண்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேட்டகரி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கார் ஃப்ளைன்ட்டு வெஹிக்கல் ஃப்ளைன்ட்டு ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பை கிளிக் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருப்பீங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேட்சுக்குள்ளே போயிடும். ஓகே, பண்ணுவோம். இந்த மாதிரி மேட்சுக்குள்ளே வந்துட்டோம்னா ஏதோ ஒரு பிளேஸுக்கு நம்மளை கொண்டு போய் விடும். நம்ம ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி வரும். நம்ம தனியாக தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு பேர் இருக்கோம். இந்த மாதிரி கிளாக் டவர் ஏதோ ஒரு பிளேஸில் கொண்டாந்து விடும். இல்லை நீங்கள் காரை பறக்கிறது இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ்ஸு, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லோ ட்ராப் க்ரூம் மாதிரி வச்சுருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை செகண்ட் லைஃப்லாம் கூட இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். ஓகேடா, ட்ரெஸ்லாம் ஓகே தான். எப்படி இப்போ நம்ம காரை கொண்டு வரது, எங்கே போய் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் நீங்கள் அதே சிம்பிள் எடுத்தீங்கன்னா இங்கே கீழே அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அதர்ஸ்குள்ளே போனீங்கன்னா நாலு வெஹிக்கிள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பைக்கு வந்துடும். நீங்கள் இதில் காரு மட்டும் இல்லை, பைக்கு எல்லா வெஹிக்கிளையும் நீங்கள் பறக்க விடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பைக் எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஈஸியாக அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்பீடு எல்லாமே ஓவர் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தது காருக்கு போனோம்னா இப்போ அதர்ஸில் போய் மறுபடியும் வெஹிக்கிள் டூனா லேபோங்கினி கார் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம லேபோங்கினியை பறக்க விட்டுறலாம். ஓகே, இந்த மாதிரி டிக்ஸ் வந்து நீங்கள் பிஆரை ரேங்கடு மேட்செல்லாம் பண்ண முடியாது. இந்த கிராஃப்லேண்டில் மட்டும்தான் பண்ண முடியும். இதை தான் நம்ம யூடியூபர்ஸ்லாம் எடுத்து பிஆரில் பறக்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.